அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஸ்டார் கிச்சன். இன்றைக்கி வந்து சிக்கன் கபாப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து ஒரு 1/4 கிலோ சிக்கன் போன்லெஸ் எடுத்துருக்கேன். இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் மிக்சி ஜாரில் போட்டு தனியாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது அந்த சிக்கன் தனியாக அரைச்சி வச்சுருக்கோம். அப்புறம் அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் அரைச்சி வச்சதையும் அந்த சிக்கனில் போட்டுடலாம். அடுத்ததான் நம்ம வந்து 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் பவுடர், அப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கினா மல்லிக்கீரை, அப்புறம் 1/4 வாசி லெமனை அதில் பிழிஞ்சிட்டு நம்ம வந்து இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1-2 மணி நேரம் நம்ம மூடி போட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். 2 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா அப்போ தான் கையில் ஒட்டாமல் வரதுக்காக, இல்லைன்னா கையில் பிசு பிசுன்னு ஒட்டும். இந்த ஆலிவ் ஆயில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து கையில் கொஞ்சமாக எடுத்து 1 உருண்டை போட்டுட்டு ஒரு ஸ்டிக்கை வச்சுட்டு நம்ம இந்த கபாப் ஸ்டிக்கு இந்த ஸ்டிக்கில் நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இதை நம்ம அடுப்பில் எண்ணெய் காய வச்சு அதெல்லாம் போட்டுக்கலாம். மாதிரி நான் இன்னொரு ஸ்டிக்லேயும் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு ஃப்ரீஜரில் வச்சு கொஞ்சம் சரியாக ஆகலைன்னா, சரியாக கெட்டி ஆகலைன்னா இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வராது, கொஞ்சம் கொலகொலன்னு இருக்கும். அது கொஞ்ச நேரம் வச்சு நம்ம எடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஸ்டிக்கில் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இது வந்து நல்லா வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கிறேன். நமக்கு வந்து சிக்கன் அரைச்சதுனால சீக்கிரமாக வெந்துடும். இது டீப் ஃப்ரை பண்ணணும்னு தேவையில்லை, கொஞ்சமாக ஆயில் போட்டு பண்ணால் போதும். அப்போ எல்லா கபாப் ஸ்டிக்குமே வெந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நமக்கு வந்து இதை செய்கிறதுக்கு ரொம்ப நேரமும் தேவையில்லை, கம்மியான டைம்லேயே நம்ம செஞ்சிடலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.